அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் பெருமான் இந்த மகா மந்திரத்தை எப்படி ஓத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் இனிமேல் அது மாதிரி ஓதலாம் வாங்க. சும்மா எல்லாருமே வந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இப்படி சொல்லுவாங்க. இதனால் ஒரு யூஸுமே கிடையாது. மகாமந்திரம் இதான்னு தெரியும். வள்ளல் பெருமான் இதால் உங்களால் மரணமிலா பெருவாழ்வுக்கு இந்த ஒரு மகாமந்திரம் போதும்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஆனாலும் ஏன் நம்மளால் மரணமிலா பெருவாழ்வை நோக்கி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலை? அந்த கான்ஃபிடென்ஸே சில பேருக்கு வரமாட்டேங்குது. அது ஏன் அப்படின்னாக்க, எப்படி ஓதணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியலை. இதோட அர்த்தம் இதுக்குள்ளே எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. வாங்க தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த மகா மந்திரம் வள்ளல் பெருமான் வந்து உட்காந்து யோசிச்சு யோசிச்செல்லாம் எழுதலை. அந்த அதில் உள்ள லெட்டர்ஸுக்கு இப்படியெல்லாம் சொன்னால் இவங்களுக்குள்ளே இப்படியெல்லாம் வரும் அப்படியெல்லாம் அவர் கெஸ் பண்ணி ஓதல் எழுதலை. நம்மளுக்கு அருளில் இது வந்து அருட்பெருஞ்சோதியே வந்து வள்ளல் பெருமானுக்கு இந்த அப்பாறு மகா மந்திரம் இது தான், இதை நீ மக்களுக்கு கொடு அப்படின்னு கொடுத்ததா அவரே சொல்லியிருக்காரு. சரிங்களா? இப்போ இந்த மகா மந்திரத்தை எப்படி ஓதணும் அப்படின்னாக்க, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்னும் இந்த மகா மந்திரத்தை நான் ஒன்றினால் மட்டும் ஓதினார் போதாது, சும்மா வாயாலையெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஊன் ஓத வேண்டும், உள்ளம் ஓத வேண்டும், உயிர் ஓத வேண்டும், உயிர்க்கு உயிராம் ஆன்மாவும் ஓத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நாளும் ஓதுனாதான் உங்களுக்கு மரணமிலா பெருவாழ்வு ப்ளஸ் இந்த புற உலக வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊன் ஓத வேண்டும் இந்திரிய ஒழுக்க நிலை. ஊன் ஓத வேண்டும்னா என்ன? உடம்பு வந்து நம்மளுக்கு எப்படிப்பா ஊன் எப்படிப்பா ஓதும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, இந்திரிய ஒழுக்க நிலை அதாங்க. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ்ஜால் உங்கள் உடம்பு வளர்ந்துருக்க கூடாது. ஃபுல்லாக வந்து உங்கள் உடம்பே கருணை உடம்பாக இருக்கணும், அதாவது எந்த பாவத்தையும் சேர்க்காத உடம்பாக இருக்கணும். அப்போ நீங்கள் வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்ருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டாதான் அந்த இந்திரிய ஒழுக்க நிலை அப்படிங்கிறது இங்கே முழுமை அடையும். சரி, வெஜிடேரியன் ஃபுட்டு நீங்கள் சாப்பிடும்போது அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உயிரை கொல்லும்போது இருக்கக்கூடிய அதோட உணர்வுகள்லாம் வந்து நம்மளுக்குள்ளே ஏறிடும். நான்வெஜ்ஜு நீங்கள் சாப்பிடும்போது அது ஏறிடும். நீங்கள் வெஜ்ஜு சாப்பிடும்போது பார்த்திங்கனாக்கா அதெல்லாம் இரு வெஜ்ஜு அப்படின்னாக்கா நம்ம அதுலேருந்து கொடுக்கக்கூடிய காய் கனிகள் பூ செம்பருத்தி டீ இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம வெஜிடேரியன்லே நிறைய ஹெல்த்தியான ஃபுட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கணும். ஸோ அதனால் இந்த உடம்பு கர்ம வினை இல்லாத உடம்பாக நம்ம வச்சுக்க முடியும். அடுத்தது உள்ளம் ஓத வேண்டும். உள்ளம் எப்படி ஓதணும்னாக்க, மனசு கரண ஒழுக்க நிலை, அதாவது நல் எண்ணம் நற் சிந்தனை நல் செயல் இதையே செய்யணும். பொறாமல் போட்டி கவலைப்படுறது இந்த மாதிரி மனசை கெடுக்கக்கூடிய உள்ளத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய இந்த மாதிரியான குணங்கள்லாம் இல்லாமல் எப்பயுமே மனத்தெளிவோட உள்ளத்தை சுத்தமாக வச்சுக்கணும். பொறாமல் இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஆணவம் அது ஒன்றை தூக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே எல்லா கெட்ட குணமும் போயிடும். அந்த ஆணவம் ஒன்று இருக்கிறதுனால தான் அது கூட எல்லாமே ஒட்டிக்கிட்டு இருக்குது. அகங்காரம் ஆணவம் இதை விட்டுட்டிங்கன்னா இந்த உள்ளம் சுத்தப்பட்டுரும். ஸோ கரண ஒழுக்க நிலை வந்துடும். உயிர் ஓத வேண்டும். உயிர் ஓத வேண்டும்னா ஜீவ ஒழுக்க நிலை. உயிர்னா எல்லாமே உயிர் அப்படின்னு நினைக்கணும். மனித இனம் அதிலையே பாலின பாகுபாடு பார்க்குறது, ஜாதி மத சமய வேறுபாடு பார்க்குறது, இதெல்லாம் நம்ம ஒரு கீழ்த்தனமான ஒரு எண்ணங்கள்லாம் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கோம். இதில் இவர் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஒரு உயிர் சுத்த உயிராக இருந்த அப்படின்னாக்க எல்லா உயிரும் நீ தான் நம்ம தான் அப்படிங்கிறது புரியும். எல்லா உயிரும் இயங்குறதுக்கு
ஒரே அருட்பெருஞ்சோதி தான் அங்கேருந்து ஆற்றலை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு புரியும். ஸோ ஜீவ ஒழுக்க நிலை அப்படின்னா எல்லா உயிரையும் சமமாக பாவித்தோம் அப்படின்னாக்கா நம்ம உயிர் சுத்தப்பட்டுரும். அடுத்தது, உயிர்க்கு உயிராம் ஆன்மாவும் ஓத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உயிருக்கே உயிராக இருக்கிறது எது அப்படின்னா ஆன்மா தான். அந்த ஆன்மாங்கிறது என்னங்க அப்படின்னாக்கா அருட்பெருஞ்சோதிலேந்து வந்த ஒரு சின்ன துகள் தாங்க நம்ம. நம்மனா நம்மளுக்குள்ள புருவமத்தியத்துக்குள்ள பொற்சபைக்குள்ளே அது இருக்குது. ஸோ அந்த ஆன்மா ஓதணும். அது எப்படி ஓதும் அப்படின்னாக்க, கருணை. அருட்பெருஞ்சோதி மிக பெரிய கருணையில் இருக்குது, அது தனிப்பெரும் கருணையாக இருக்குது. அதுலேருந்து வந்ததோட ஒரு இயல்பு என்னன்னாக்கா கருணை தான். அப்போ ஆன்மா கருணையாக இருந்து நம்ம மனதிற்கு அடிமையாகி கருணைத்தன்மை இல்லாமல் சுயநலத்தோடு இருக்கும்போது மிஸ்மேட்ச் ஆகும். அப்போ அந்த ஆன்மா அது பிரகாசிக்காமல் அப்படியே தான் இருக்கும். ஆன்மாவுக்கு நம்ம தீனி போடணும் அப்படின்னாக்க உண்மையான கருணை இருக்கணும். சும்மா ஆன்மாவெல்லாம் ஏமாற்ற முடியாது, அது பேரறிவு. ஸோ நம்ம உண்மையான கருணையோட வாழ்க்கை முறையே கருணைன்னு கருணையை பேஸ் பண்ணி இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ஆன்ம ஒழுக்க நிலை வந்துடும். சரி, அத்துடன் அருட்பெருஞ்சோதி மீது காதலாகி ஓத வேண்டும். எங்கேயோ ஒரு லைட் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு பயந்துக்கிட்டெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. ஐயோ நம்ம தப்பு செஞ்சால் அருட்பெருஞ்சோதியோட அருள் கிடைக்காமல் போயிடணும் அப்படியெல்லாம் இல்லை. ஃபுல் சரணாகதி நிலையில் அது தாய்மை மாதிரி நம்மளை அரவணைக்கக்கூடியதுங்கிற உண்மையை புரிஞ்சு நம்ம அது மேலே எவ்வளோ காதலை பொழிய முடியுமோ அவ்வளோ காதலை நம்ம கொடுக்கணும். ஏன்னா அது அருட்பெருஞ்சோதி நம்ம மேலே அவ்வளோ காதலோடு இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அந்த நிலைமைக்கு போகணும். அருட்பெருஞ்சோதியோட இணையிறதான் மரணமிலா பெருவாழ்வு. இப்போ உன்னத்தை கூட நம்ம இணையணும் அப்படின்னா நம்ம அந்த தன்மையில் இணைஞ்சால் தானங்க, இருந்தால் தானங்க அது கூட இணைய முடியும். அந்த தன்மைக்கு நமக்கும் சம்மந்தமே இல்லைன்னா எப்படி இணையும்? தனியாக தான் நம்ம கிடக்கணும். ஸோ அது கூட இணையணும் அப்படின்னாக்க கருணை வடிவாக இருக்கணும். அந்த கருணையோடு தான் நம்மளால் அதை அடைய முடியுமே தவிர வேறு வழியே கிடையாது. புருவ மத்தியில் ஜோதியை நினைந்து ஓத வேண்டும். புருவ மத்திக்குள்ளே இருக்க ஜோதியை அந்த அருட்பெருஞ்சோதியோட ஒரு சின்ன பாட்டு இங்கே இருக்குது, அது இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா வள்ளல் பெருமான் சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அது இருக்குது. அதை நினைந்து ஓதணும், நெகிழ்ந்து ஓத வேண்டும். ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து ஒருமை உள்ளத்தோடு மகாமந்திரத்தை நா அசையாமல் ஓதுவது சாலச் சிறந்தது. நாக்கு அசையாமல் ஓதணுன்னா என்ன? மனசுக்குள்ளே ஃபுல் ஃபோக்கஸ்டாக அவ்வளோ லவ்வோட கண்ணீர் மல்க அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு நம்ம ஓதணும். இப்படி ஓதிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா உடல் உள்ளம் உயிர் ஆன்மா ஆகிய நான்கும் ஒருங்கிணைந்த உன்னத நிலையில் அருட்பெருஞ்சோதி மீது காதலாகி கசிந்து உருகி மகாமந்திரத்தை தொடர்ந்து ஓதி வந்தால் உயிர் அனுபவம், அருள் அனுபவம், அருட்பெருஞ்சோதி அனுபவம் பெற்று மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் அப்படின்னு சத்தியம் பண்ணி நம்ம வள்ளல் பெருமானார் சொல்லிட்டாரு. ஸோ சும்மா வாயில் வெறுமனே சொல்லிட்டு தெரியாமல் கண்ணை மூடி புருவ மத்தியத்துக்குள்ளே இருக்க ஒளியை நினச்சி தத்ரூபமாக நான் அசையாமல் இதை சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அனைவரும் மரணமிலா பெருவாழ்வு அடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை விண்ணப்பிப்போம். வாருங்கள். நன்றி, வணக்கம்.